பாலஸ்தீன அமைச்சர் ஒருவரை இஸ்ரேல் இராணுவத்தினர் அடித்து கொன்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடைப்பட்ட மேற்கு கரை பகுதியில் உள்ள துர்முசியா என்ற கிராமத்தில் இரு நாட்டவர்களுக்கும் இடையேயான போராட்டத்தை பார்வையிடச் சென்றவர் அமைச்சர் ஜயாத்தை இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் அவரை வரவிடாமல் தடுத்தனர். எனினும் அதையும் மீறி அப்பகுதிக்கு செல்ல முயன்ற அமைச்சரை இஸ்ரேல் இராணுவத்தினர் பிடித்து தள்ளி அடித்து உதைத்துள்ளனர். மேலும் துப்பாக்கியின் மறுமுனையால் அமைச்சரின் நெஞ்சில் குத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் போகும் வழியிலேயே அமைச்சரின் உயிர் பிரிந்துள்ளது. இச்சம்பவம் இரு நாடுகளுக்கு இருக்கும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.